அன்று எஸ்டிஎஸ், இன்று மேயர் பிரியா. இது தொங்கல் அரசியல். சென்னை மாநகர மேயர் பிரியா முதல்வர் கான்வாய் வாகனத்தில் தொங்கியபடி சென்றது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை பேசும் திமுக இப்படி செய்யலாமா என எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பி வருகின்றன. அதேவேளை அவரை யாரும் வற்புறுத்தவில்லை, அவராகத்தான் அப்படி பயணித்தார், அதில் தவறேதும் இல்லை என அவருக்கு ஆதரவாக குரல்களும் ஒலிக்கின்றன. மான்டஸ் புயல் கரையை கடந்ததையடுத்து முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள் கே என் நேரு, சேகர்பாபு, மா சுப்பிரமணியம், மாநகராட்சி மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் ஆகியோர் புயல் பாதித்த இடங்களுக்கு குழுவாக நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினர். அப்போது காசிமேடு பகுதியில் ஆய்வு முடித்துவிட்டு அவர்கள் திரும்புகையில் முதல்வர் ஸ்டாலினின் கான்வாய் காரில் மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் ஆகியோர் தொங்கியபடி பயணித்தனர். அது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகின. மாநகராட்சி மேயரை, ஒரு பெண்ணை திமுக அவமதித்து விட்டது என எதிர்க்கட்சியினர் திமுகவை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தனர். அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் இதுகுறித்து பேசும்போது, சென்னை பெண் மேயர் காரில் தொங்கியபடி சென்றது வருத்தம் அளிக்கிறது, முதல்வர் கலந்து கொள்ளும் திறப்பு விழாவில் ரிப்பன் வெட்ட மேயர் கத்திரிக்கோள் தட்டை ஏந்தி நிற்கிறார், முதல்வரின் பாதுகாப்பு வாகனத்தில் தொங்கிக் கொண்டு செல்லும் தொங்கல் மேயராக உள்ளார், மேயரின் பதவிக்கு இழுக்கு ஏற்படுத்தும் விதமாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது, இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட அம்மா ஆண்ட இந்த மண்ணில் இப்படி ஒரு இழுக்கு ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். பாஜக தலைவர் அண்ணாமலை தன் ட்விட்டர் பக்கத்தில், சுயமரியாதை இயக்கம், சமூக நீதி இயக்கம், சாமானியர்களின் கட்சி என்ற இந்த போலி கதைகள் அனைத்தும் இறந்து புதைந்து வெகு நாட்களாகிவிட்டன, நேற்று திமுகவால் அது மீண்டும் வெளிப்பட்டுவிட்டது என மேயர் பிரியா தொங்கியபடியே பயணிக்கும் புகைப்படங்களை பகிர்ந்து விமர்சனம் செய்துள்ளார். கட்சி சார்பற்ற பலரும் இந்த சம்பவத்தை விமர்சித்து வரும் நிலையில் மேயர் பிரியா விளக்கம் கொடுத்துள்ளார். அவர் பேசும்போது, காசிமேட்டில் இரண்டு இடங்களில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார், ஒரு இடத்தில் எங்களுடன் ஆய்வு செய்தார், அடுத்த இடத்தில் ஆய்வு செய்யும் முன் அவருக்கு முன்பாக அந்த இடத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும், இரண்டு இடங்களுக்கும் இடையில் தொலைவு அதிகமாக இருந்தது, இதனால் நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன், திடீரென அங்கு கான்வாய் வந்தது, அதிலேயே ஏறிவிடலாம் என்று ஏறிவிட்டேன், ஆனால் இதை வைத்து இவ்வளவு சர்ச்சை செய்வார்கள் என்று நினைக்கவில்லை, பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டோம், இதில் முதல்வருக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்றுதான் சென்றேன், என்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை, கான்வாயில் இப்படி வருமாறு என்னிடம் சொல்லவில்லை என்று விளக்கமளித்துள்ளார். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இந்த விவகாரம் தொடர்பாக பேசும்போது, முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்ட போது அவருடன் சேர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக மேயர் அப்படி சென்றிருக்கிறார், மேலும் அந்த வாகனத்தில் முதல்வரும் இல்லை, பாதுகாவலர்களை இறக்கிவிட்டு பிரியா அந்த வாகனத்தில் ஏறவில்லை, அது யதார்த்தமாக நடந்தது, கடந்த காலங்களில் மேயர்கள் வெளியவே வரக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தவர்கள் எல்லாம் உண்டு, காவல் நிலையத்தில் மேயரின் கைகள் உடைக்கப்பட்ட சம்பவமும் பதிவாகியிருக்கிறது, ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, பாரதியாரின் பிறந்த தினம் கொண்டாடப்படும் இந்த நாட்களில் துணிச்சலோடு செய்த ஒரு பெண்ணின் இந்த செயல் பாராட்டப்பட வேண்டும் என விளக்கமளித்துள்ளார். இந்த சம்பவத்தை கடந்த காலத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் காரில் மூத்த அமைச்சர் எஸ் டி சோமசுந்தரம் தொங்கியபடி சென்றதையும், அதை கண்டித்து மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி விமர்சித்ததையும் சிலர் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் தராச ஷியாமிடம் இந்த விவகாரம் குறித்து பேசினோம். மயிலாப்பூர் இடைத்தேர்தலின் போது அப்போது மந்திரியாக இருந்த எஸ் டி சோமசுந்தரம் அவருடைய துண்டை கார் கம்பியில் போட்டு தொங்கிக் கொண்டே போனார். அண்ணாவை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து வந்து பேச வைத்தார். திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் அவர். அதனால் அந்த சம்பவம் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. பத்திரிகைகளில் அவரை தொங்கல் தாத்தா என்று அப்போது எழுதினர். இப்போதும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட மேயர் வரவேற்பு கமிட்டியில் இருப்பார். அந்த அளவிற்கு பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே மேயர் பதவி என்பது மிகவும் மரியாதைக்குரிய பதவி. உதாரணமாக ஸ்டாலின் மேயராக இருந்தார். அப்போது அவர் அப்பா கருணாநிதி முதல்வராக இருந்தார். ஸ்டாலின் இப்படி போயிருப்பாரா? அவரே தெரியாமல் ஏறியிருந்தாலும் முதல்வர் அனுமதித்திருக்க கூடாது. மேயர் பதவியின் மாண்பு கேள்விக்குள்ளாக இருக்கிறது. அதைவிட தவறானது ஒரு IAS அதிகாரியான கமிஷனர் அப்படி தொங்கிக் கொண்டு போனது. இது நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதனால் அரசியல் பின்னடைவு நிச்சயமாக ஏற்படும் என்றார் அவர்.